ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருப்பெயரில் அன்பு திருச்சபையின் பிள்ளை எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் நாளிலே அவருடைய சன்னிதானத்திலே இல்லங்களிலே இருந்து நாம் அவரை ஆராதிக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கின்றார். இந்த நல்ல நாளிலே நாம் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தவும் ஆராதிக்கவும் அவருக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கவும் அவருடைய வார்த்தைகளை கேட்கவும் இந்த நாள் நமக்கு ஆண்டவர் அனுக்கிரகிப்பாராக. நாம் எல்லாரும் ஆயத்தத்தோடும் பரிசுத்தத்தோடும் பயத்தோடும் தாராதனை பங்கு கொள்ளுவோம். அந்நிறைவான கிருபை நம்ம எல்லாரையும் தாங்கும். ஜபம் செய்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, உம்மை தொழுது கொள்ளுவதை தவிர வேறொன்று நாங்கள் உமக்கு கொடுக்க முடியாது. வானமும் பூமியும் உடையது, அதில் உள்ள எல்லாம் உடையது. ஆகையினால் உம்முடைய அருளும் உடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் உடைய ஆசியும் எங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே பங்கு கொள்ளுகிற அனைத்து பிள்ளைகளையும் தூயாவியனுடைய ஆற்றலும் அருளும் நிறைவாய் தங்கியிருந்து வழிநடத்தும் முடியாய் தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படும், எல்லாரையும் ஆசீர்வதியும் உம்முடைய வழியிலே நடத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக நல்ல துதி ஆராதனைகளை நாம் பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக கூடி வந்திருக்கின்றோம். இப்பொழுது நாம் கன்வென்ஷன் கீதங்களில் 18வது பாடல், துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதுவே என்பதை நாம் அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற மகிழ்வோடு நாம் பாடுவோம். பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதை, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யோ, தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவனடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நந்தியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயாம். துதி சாற்றிடுவோம் நந்தியாலுள்ளமே, மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயாம். துதி சாற்றிடுவோம் நாட்களில் கண்மணி போ, கருத்துடன் நம்மை காப்பாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட, கிருபையும் ஏந்ததா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவனடுத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நந்தியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயாம். துதி சாற்றிடுவோம் நந்தியாலுள்ளமே, மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயாம். துதி சாற்றிடுவோம் அக்கினி ஓடாய் நடந்தாலோ, அழியில் தண்ணீரை கடந்தாலோ, சோதனையோ மிக பெருகினாலோ, ஜெய நமக்கேந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவனடுத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயாம். துதி சாற்றிடுவோம் நன்றியாருள்ளமே
மிகப்பங்கிடுதே நாம அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்தவனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலோ நாம் வருகையிலோ புகழிடமானதால் ஸ்தோத்தரிப்புமே. அற்புதமே அவனடுத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிகப்பொங்கிடுதே நாம அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிகப்பொங்கிடுதே நாம அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். பஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவா, வரும் அன்றே நாம் அழைத்திடுவோம். பானத்திலே ஒன்று சேர்த்திடோ நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவனடுத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்னியால் உள்ளமே மிகப்பொங்கிடுதே நாம அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்னியால் உள்ளமே மிகப்பொங்கிடுதே நாம அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அக்கினி ஊடாய் நடந்தால் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை என்று ஆண்டவர் நமக்கு வாக்குறுதி இருக்கின்றார். வாக்குறுதியவர் வல்லமை உடைந்தவர். ஆகினால் எந்த விதமான சூழலாக இருந்தாலும் அவைகள் நம்மை ஒருபோதும் மேற்கொள்ளாது. நம் ஆண்டவர் நம்முடைய கூடார மறைவில் நம்மை ஒழித்து வைத்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக மூன்றாவது சரணத்தை மீண்டுமாக, அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெய நமக்கு இந்ததால் ஸ்தோத்தரிப்போம் என்று சொல்லி மீண்டுமாய் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கினி ஓடாய் நடந்தாலோ ஆழியில் தண்ணீரை கடந்தாலோ சோதனையோ மிக பெருகினாலோ ஜெய நமக்கிந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவனடுத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்னியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அல்லேலூயா. நாம் ஆண்டவரை தொடர்ந்து சில பாடல்களை பாடி மகிமைப்படுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம். கன்வென்ஷன் கீதங்களில் 55வது பாடலை பாடுவோம். கன்வென்ஷன் கீதங்கள் 55. ஜீவனுள்ள தேவனை வாரும் ஜீவப்பாதையிலே நடத்தும் ஜீவத்தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் என்று சொல்லி உயிரோடு எழுந்த ஜீவனுள்ள கர்த்தராய் நம்மோடு இருக்கிறவரை நாம் பாடி அவரை உயர்த்துவோம். கன்வென்ஷன் கீதங்களிலே 55வது பாடலை நாம் பாடுவோம். பாதையிலே நடத்தோ ஜீவதண்டி ஒரு ஓற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தோ ஜீவதண்டி ஒரு ஓற்றிலே
தேவன் பெற என்னை நடத்தோ. தேவனே நீர் பெரியவர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர் வல்லவர். தண்ணீர் ஒரு ஊற்றிலே தேவன் பெற என்னை நடத்தோ. தண்ணீர் ஒரு ஊற்றிலே தேவன் பெற என்னை நடத்தோ. பாவிகள் துரோகிகளையா பாவகாத மக்களே தோயா, பாவிகள் துரோகிகளை மக்களே துயா, பாதகரம் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ, பாதகரம் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. தேவனே நீர் பெரியவர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர் வல்லவர். பாதகரம் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ, பாதகரம் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே, ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே, தொந்தூருகி வந்த மக்களே நேச ஆவி வீச செய்குவே, வந்த மக்களே ஆவி வீச செய்குவீர். தேவனே நீர் பெரியவர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர் வல்லவர். நந்தூருகி வந்த மக்களே நேசாவி வீச செய்குவேருகுவே, நேசர்வர காலமாகுதே நாயத்தீர்ப்பின் நாளருங்குதே, நேசர்வர காலமாகுதே மாயலோக நம்பி மாண்டிடோ, மானிடரை மீட்க மாட்டிரோ, மாயலோக நம்பி மாண்டிடோ மானிடரை மீட்க மாட்டிரோ. தேவனே நீர் பெரியவர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர் வல்லவர். மாயலோக நம்பி மாண்டிடோ, மாண்டிடரை மீக்க மாட்டிரோ, மாயலோக நம்பி மாண்டிடோ மாண்டிடரை மீக்க மாட்டிரோ. அல்லேலூயா. ஆண்டுடைய நாமம் எப்பொழுதும் நமக்கு அடைக்கலமாக கேடகமாக கோட்டையாக துணையாளராக இருக்கிறார். தேவனே நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், நீர் நல்லவர், நீர் வல்லவர் என்று பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருக்கிறோம். வானம் மாறலாம், பூமி மாறலாம், இங்கிருக்கிற எல்லா சூழலும் மாறிப்போகலாம், ஆனால் நம் ஆண்டவர் ஒருபோது மாறாதவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரிடத்திலே நம்முடைய பாரங்களை நம்முடைய பாடுகளை அவருடைய சன்னிதானத்திலே நாம் பாடல் வழியாக ஏறெடுப்போம். ஜெபதோட ஜெயிக்கிறதுங்களே 115வது பாடல், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு என்கிற பாடல்.
ஜபதோட ஜெயகீதங்களிலே 115வது பாடல், கத்தர் மேல் பாரத்தை விடு வைத்து விடு. 118 புது பாடல் புத்தகத்திலே 118வது பாடல். அதிசயம் செய்வா, நீதிமான் கள்ளாட விடமாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவா. நீதிமான் கள்ளாட விடமாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பா, அதிசயம் செய்வா. நம்மை காக்கும் தேவனவ, நமது நிழலாய் இருக்கின்றவ, நம்மை காக்கும் தேவனவ, நமது நிழலாம் இருக்கின்றவ. கர்த்தர் மேல் பாரத்தை கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலோ, அவரே உன்னை அழைத்துக் கொள்வா. தகப்பனும் தாயும் கைவிட்டாலோ, அவரே உன்னை அழைத்துக் கொள்வா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பா, அதிசயம் செய்வா. சார்பில் இருக்கும் போதே நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கத்தலன் சார்பில் இருக்கும் போதே நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போ, அவரெல்லாம் வாய்க்கச் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போ, அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அன்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார்.
கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஆம் பிரியமானவர்களே, என்றும் நம் வாழ்வு மகிழ்ந்திருப்பதற்கு நம் வாழ்வை தான் ஆண்டவர் ஒப்பு கொடுக்க வேண்டும். பொருளோ பொன்னோ ஆஸ்தியோ அந்தஸ்தோ எதுவும் அல்ல, நம் வாழ்வு தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதை நம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட்டோம் என்றால் எந்த சூழல் நமக்கு எதிரடையாக வந்தாலும் நாம் என்றும் அவரில் மகிழ்ந்திருக்கிற அந்த பெரிய கிருபையை நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொள்ள முடியும். நாம் சில மணித்துளைகள் ஆண்டவரை மகிமைப்படுத்தப் போகிறோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் தெளிவுடச் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு இருக்கிற கால சூழலை பார்க்கிற போது பலர் பல காரியங்களை குறித்து அஞ்சிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். குறிப்பாக இந்த நோய் தொற்று வந்துவிடுமோ, இந்த நோய் தொற்று நம்மேல் பாதித்து விடுமோ என்று பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருபுறம் அரசு அதற்கான முன் ஏற்பாடுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாரும் தனித்து வீட்டிலே அமர்ந்திருக்கும்படியாக எப்படியாயினும் இந்த நோயிலிருந்து நம்ம பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்மை தனிமைப்படுத்துகின்றார்கள். இதற்கு நாம் இணங்கி நடக்க வேண்டியது அவசியம். அதே நேரத்தில் நாம் சரீரத்தோடு கூட இவ்வுலகத்தில் வாழ்கிறோம். நம்முடைய ஆன்மா அது அழியாத ஒன்று, அது நித்தியத்திற்கு கடந்து போக வேண்டும். அந்த ஆன்மாவை நாம் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது தான் மகிழ்ச்சியோடு பாட முடியும், மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதிக்க முடியும். துதி என்பது இசையில் வரக்கூடாது, துதி என்பது ஆர்ப்பாட்டத்தில் வரக்கூடாது. இன்றைக்கு ஆராதனை என்பது குறிப்பாக இசையை மீட்டினால் ஆராதனை, இசையை நிறுத்தினால் முழுவதும் அமைதி, இதுவல்ல ஆராதனை. இன்றைக்கு ஆராதனை என்பதை தவறாக அநேகர் புரிந்து கொள்ளுவதனாலும் தவறான வழியிலே மக்களை நடத்துகின்றார்கள். வேதம் நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லுகிறது எது ஆராதனைன்னு சொல்லி. பரிசுத்த பவுல் ரோம திருச்சபைக்கு அழகாக சொல்லுகிறார் 12 முதல் வசனத்தில், உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஆராதனை என்பது சத்தம் போடுவது மாத்திரமல்ல, ஏதோ ஒன்றை சொல்லுவது மாத்திரமல்ல, வாழ்வே ஆராதனைத்தான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ளுவதில்லை. இசைகளை மீட்டிய வண்ணவன விளக்குகளையும் புகைகளையும் பல்வேறு வகைகளை செய்தால் ஆராதனை நின்றுகிறார்கள். ஆண்டவர் இன்றைக்கு ஆராதிக்கிறவர்களை தேடுகிறார். எப்படிப்பட்டவர்கள்? வேதம் சொல்லு, இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள், அவருடைய துதியை சொல்ல வேண்டும். இந்த ஆராதிப்பதனால் என் பெயர் என்னுடைய புகழ் வெளிவரும் என்றால் நான் ஆராதிக்கிற ஆராதனை ஆண்டவருக்கு அருவறுப்பானதாக இருக்கும். சங்கீதக்காரன் சொல்வார், துதிப்பதே இன்பமும் ஏற்றதும் என்று சொல்லுகிறார். நாம் ஆண்டவர் துதிப்பதை தான் விரும்புகிறார். அதே நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, என் துதியை நான் விக்கிரங்களுக்கு கொடேன் என்று சொல்லுகிறார். நாம் நம்மை முதன்மைப்படுத்துகிற விதத்திலே ஆராதித்தோம் என்றால் அதுவும் ஒரு வகையில் ஆண்டவருடைய பார்வையிலே அருவருத்தக்க ஒன்றாகத்திருக்கும். அப்படி இல்லாமல் உள்ளான மனதிலே உணர்ந்தவர்களாக, உணர்ச்சியில் அல்ல. இன்றைக்கு இருக்கிற எல்லா ஆராதனைகளும் உணர்ச்சி வசப்பட்டு நடைபெறுகிறது. நாம் அப்படி அல்லாமல் உள்ளான மனதிலே ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய இரக்கத்தை, அவருடைய தயவை, அவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை நாம் நினைத்து ஆண்டவரை துதிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடினவர்களாக கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். அழக ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவரை புகழ்ந்து போற்ற வேண்டும்.
வேதத்திலே ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு ஒவ்வொரு வகையான பெயர்களை சூட்டியிருக்கிறார்கள். காரணம், அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து இன்றைக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நல்லவர் என்று எண்ணுவோம் என்றால், வாழ்க்கையில் உணர்வோம் என்றால், ஆண்டவரே நீ நல்லவர் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அவருடைய வல்லமையை உணர்வோம் என்றால், நீர் வல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். வாழ்வில் உங்களுக்கு அவர் போதுமானவராக இருந்து வருகிறாரா? உள்ளத்தில் உணர்ந்தவர்களாக நாம் அவருக்கு என் வாழ்வின் போதுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம், என்னுடைய நல் மேய்ப்பரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம், நன்மைகளை அருளுகிறவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம், என் இயேசு ராஜா எனக்காக தம்மையை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம், உம்முடைய அன்பு பெரிது அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உமை போற்றுகிறோம் ஆண்டவரே, உமை புகழுகிறோம் ஆண்டவரே, உம்முடைய வல்லமைக்காக, உம்முடைய மாட்சிமைக்காக, உம்முடைய மாறாத கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்டு இதோடு இணைந்து ஆண்டவரே உம்மை ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைய வாழ்க்கையில இன்னும் உம்முடைய மகத்துவமான காரியங்களை, உம்முடைய மாட்சிமை தங்கிய மகிமையை உம்முடைய பிள்ளைகள் காணும்படியாய், நீர் அனுக்கிரைக்கும்படியாய், உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புதான் எத்தனை பெரிது, எத்தனை பெரிது ஆண்டவரே. எங்களுக்காக ஜீவனையே கொடுத்து எங்கள் மேல் அன்பு கூர்ந்திருக்கிறீரப்பா. இந்த அன்பிற்கு ஈடாய் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமா ஆண்டவரே, உமை பாடுகிறோம், உமை புகழுகிறோம், உம்முடைய மகத்துவமான செயல்களுக்கு முன்பாக நாங்கள் ஏமாத்துறோம். நீ நீதியும் நேர்மையும் நன்மையும் நிறைந்தவராக இருக்கிறே, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே, எபினேசரே இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே, முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 எல்லோயி எல்லோயி என்னை கண்டீரே நந்தி ஐயா, எல்லோயி எல்லோயி என்னை கண்டீரே நந்தி ஐயா, என்னை கண்டீரே நந்தி ஐயா, உம்மை போழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, போழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 யெகோவாரப்பா யெகோவாரப்பா சுகந்தந்தீரே
நந்தி ஐயா கேகோவாரப்பா கேகோவாரப்பா சுகந்தந்தீரே நந்தி ஐயா சுகந்தந்தீரே நந்தி ஐயா முழுவுள்ளத்தோடு ஆராதிப்பே முழுபலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழுவுள்ளத்தோடு ஆராதிப்பே முழுபலத்தோடு ஆராதிப்பே ஆராதனை 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 எவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறார் இந்த ஆண்டவர் அண்டையில் நம்மை தாழ்த்துவோம். என் மேலே எவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறீர் ஆண்டவரே. பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டார், இவர்களிலும் இவைகளிலும் நீ என் மேல் அன்பாயிருக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக மூன்று முறை கேட்டார். அவன் துக்கப்பட்டவனாக, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் உம்மை அன்பு கூறுகிறேன் என்பதை நீர் அறிவீர். தன்னை அர்ப்பணித்தான். ஆண்டவர் எத்தனையாய் நம்ம மேல் அன்பு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். நம் குறைவுகளை எல்லாம் தேவ சமூகத்தில் அறிக்கையிடுவோம். அவரை ஆராதிக்கிறவதோடு மகத்துவம் எத்தனை பெரிதாக இருக்கிறது, அவருடைய பரிசுத்தம் எத்தனை பெரிதாக விளங்குகிறது. ஆகினால் இந்த பரிசுத்தத்துக்கு முன்பாக நம்மை முழுவதுமாய் முழுவதுமாய் தாழ்த்துவோம். தனிப்பட்ட வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, சமூக வாழ்விலே, பணிபுரிகிற சூழலில் நாம் தேவனுக்கு பிரியமற்ற காரியங்கள் எதை செய்திருந்தாலும் ஒரு சமூகத்தில் அறிக்கையிட்டு அவரோடு கூட நம்மை அர்ப்பணிப்போம். பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளங்கோலத்தை பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணவுள் அலங்கோலத்தை மனன் நோந்து மாறுடுகிறே பரிசோத்தம் கெஞ்சுகிறே மனன் நோந்து மாறுடுகிறே பரிசோத்தம் கெஞ்சுகிறே பரிசோத்த கூட்டம் நாடுவே ஜோலி தேடும் சொத்த ஜோதியே ஆரோபியே யோவேளையில் அடியானன் ஜோவாரிரோ ஆரோபியே யோவேளையில் அடி நாம் அவரை விட்டு தூரம் போயிருந்தாலும் சமூகத்திலே தாழ்த்தும் போது பாவங்களை நாம் அறிக்கையிடுகிற போது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு இரக்கம் பெறுவான். நாமும் அறிக்கையிட்டு விட்டுவிடவும் மேலான பாக்தி பெற்றுக்கொள்ளும் கரத்தில் அர்ப்பணிப்போம்.
அண்ணனுடைய பாவங்களை நம்மை கழுவி தூய்மையாக்குகிறார். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவ நீக்கமே சுத்திகரிக்கும். சிந்தனை, செயல், வார்த்தை, பார்வை எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கி நம்மை தூய்மைப்படுத்துகிறார். இந்த ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்து நன்றி சொல்லுவோம். அப்பா, இம்மட்டுமாய் நீர் பாராட்டின கிருபை ஏவுகளுக்காய், நான் பாவியாய் இருக்கிற போதும் இருந்த போதிலும் என் மேல் அளவு கடந்து அன்பு வைத்து உம்முடைய தூய ரத்தத்தால் என்னை தூய்மைப்படுத்தி உம்முடைய பிரிய பிள்ளையாய் என்னை பாதுகாத்து பராமரித்து வாழ்வு தந்து வருகிறீரே, எமக்கு நன்றி என்று சொல்லுவோம். என்னை, என் குடும்பத்தை, என் திருச்சபையை, என் சமூகத்தை, என் தேசத்தை, பூமியை பாதுகாத்து வருகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஏனென்றால் நன்றி எறிதல் உள்ளவளுமாய் இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய சமூகத்தை நம்மை முழுவதும் அர்ப்பணிப்போம். நேசிகள் எல்லா ஆண்டவரே, உடைய சமூகத்தில் நாங்கள் வந்து உமை பாடி உமை மகிமைப்படுத்துகிற பேர் அருளை ஆசியை நீ தந்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய அளவில்லாத பேர் அருளுக்காக, பேர் கிருபைக்காக நன்றி. இணைந்து உமோ உம்மை துதித்து பாடி தங்களை அர்ப்பணித்து உமக்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 21:15 முதல் 19 முடிய. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களில் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா என்றார். இரண்டாம் தரம் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்றான் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டதினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இளவயதனாய் இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர்வயனாய் உள்ள வரும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத நீ இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இவ்விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தும் போகிறதென்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார் என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசிக்கப்பட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருப்பேரிலே உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட இந்த நாளிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நமக்கு இருக்கிற இந்த கால சூழல் நாம் அறிவோம். ஆனாலும் எல்லாவற்றையும் மாற்றத்தக்கவர் நம்முடைய ஆண்டவர். அவர் பேர் நாம் பற்றுதல் கூட அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு இந்த சூழல் தொடர்ந்து இப்படியே போகிவிடுமோ, நம்முடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுமோ என்ற கேள்வி நமக்குள்ளாக இருக்கலாம். வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். உண்மையே உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால உன்னை பூரண சமாதானத்தின் காத்துக்கொள்வீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால நாம் பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் மேல் கொள்ளுகிற பற்று இதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே வேத வாக்கிய நிறைவேறுகிறதை நம்முடைய கண்கள் நம்முடைய காலங்களிலே நாம் பார்க்கும்படியாக ஆண்டவர் இந்த நாட்களை தந்திருக்கிறார். ஆகையினால் நம்மை நாம் உயிர்ந்து ஆராய்ந்து பார்க்க, சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். உயிர்த்தெழுந்த திருநாளினுடைய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையுடைய சமூகத்திலே நாம் ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்குள் விசுவாசத்தை வளர்த்தெடுக்கிறார். இந்த நாளிலே உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்விலே மறுபடைப்பாக அமைகிறது. மறுபடைப்பு
யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்கிறது என்றால் அதை இருக்கிறதை ரெனோவேட் பண்ணி மீண்டுமாக அதை படைப்பார்கள். ஆலயம் இப்படி ஒவ்வொன்றையும் மறுபடைப்பு செய்வது வழக்கம். இருக்கிறதை விட கொஞ்சம் அகலமாக்கும் போது, விரிவுபடுத்துகிற போது அதற்கான ஒரு படைப்பு நாம் செய்வோம். ஆனால் இந்த உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புது படைப்பாக நம்மை மாற்றுகிறதை பார்க்கிறோம். முதலாவது படித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 8:18-19 வசனங்களில் பார்த்தீங்கன்னா நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் மிருக ஜீவன்கள் பறவைகள் எல்லா ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அந்த பேழையிலிருந்து புறப்பட பண்ணுகிறதை பார்க்கிறோம். புது மறு துவக்கத்தை மனிதனுக்கும் மிருக ஜீவனுக்கும் உண்டாக்குகிறார் ஆண்டவர். நோவாவுக்கு முன் ஆதாமை உருவாக்குகிற போது எப்படி உருவாக்கினார்? அவன் இந்த பூமியிலே தன்னுடைய சித்தத்தை அடங்கி தனக்கு கீழ்ப்படிந்து பிரியமானதை செய்ய வேண்டும் என்று உருவாக்கினார். மனிதம் மகிழ வேண்டும் என்று சால் உருவாக்கினார். ஆனால் அது ஒரு பெரிய தவறை இழைத்ததினால முழுவதுமாக அக்கிரமம் பெருகிவிட்டது. படைத்த ஆண்டவரே மிகுந்த வேதனைப்படுகிறார், மனஸ்தாபப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு போனதுனால தான் எல்லாவற்றையும் நிர்கிரகம் பண்ணுகிறார் ஆண்டவர். ஆகையால் இனி ஒரு புதிய படைப்பை உருவாக்குவதை விட இருந்ததிலிருந்து மறு துவக்கத்தை அவர் ஆரம்பித்து வைக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் பெருக கடவீர்கள் என்று அவளை அனுப்பி வைக்கிறதை பார்க்கிறோம். அதைத்தான் நான் வேதத்தில் படித்து பார்க்கிறோம். வேதத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பழுகி பெருக கடவீர்கள். மிருகங்கள் புறப்பட்டு வந்தன, மனித இனம் புறப்பட்டு வருகிறது. இவர்கள் எல்லாரும் புறப்பட்டு புதிதான ஒரு துவக்கத்தை நோக்கி ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த புதிய துவக்கம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் புத்தகத்தில் 6 கடை பகுதியில் படித்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பொல்லாப்பான காரியங்களை செய்தார்கள், ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் இந்த மறுபடைப்பு கிருபையினால் உண்டான ஒன்று. இன்றைக்கு நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டிருக்கிறோம் என்றால் இது நம்மால் உண்டானது அல்ல. எபேசியனாக்கியன் தெளிவாக சொல்லுகிறார். 2 அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 8 வசனங்களை படித்து பார்த்தீங்கன்னா கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறார். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு இரக்கம் என்று சொல்லுகிறார். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கிருபையாய் நாம் புதிய அத்தியாயத்திற்குள் நம்மை அர்ப்பணிக்கும்படியாக நம்மை ஒப்படைக்கும்படியாக துவக்கி வைத்திருக்கிறார். இந்த துவக்கத்திலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். கலாத்தியர் 1:15 வசனம் சொல்லுகிறது, கிருபையினால் நம்மை அழைத்த தேவன், அப்படி கிருபைதான் இந்த பொல்லாத உலகிலிருந்து, பொல்லாப்பு நிறைந்த உலகத்திலிருந்து, பாவம் நிறைந்த சாபங்கள் நிறைந்த உலகத்திலிருந்து தம்முடைய தூய இரத்தத்தால் நம்மை விலக்கி தம்மை ஒரு புதிய துவக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிறார். இந்த துவக்கத்திலே நாம் எவ்வாறு ஓடிக்கொண்டிருக்கிறோம் அதை நாம் கேள்வி கேட்டு பார்க்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவளே, ரோமர் 3:24 சொல்லப்பட்டிருக்கிறது, இலவசமாய் அப்படி கிருபையினாலே இயேசு கிறிஸ்து மூலமாய் மீட்பை நமக்கு தந்திருக்கிறார். இந்த இலவசமாய் ஆண்டவர் கிருபையாய் தந்திருக்கிற இந்த மறு படைப்பின் அனுபவத்தை துவக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பற்றி தொடர அழைக்கப்படுகின்றோம். 2 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, யோவான் 21:3 வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா பேதுரு சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து நம்பியிருந்தோம் அவர் மரித்து போனார், விழுவுக்கு அவர் தரிசனமாயிருக்கிறார், 2 அவர்களுக்கு தரிசனமாயிருக்கிறார், ஆனாலும் கூட நான் மீன்பிடிக்க போகிறேன் என்று சொல்லி அவர் மீன்பிடிக்கும்படியாக கடந்து போகிறார். உடன் இருந்தவர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, நாங்களும் உன்மோடு வருகிறோம், வாங்க போவோம். சிலர்
சொல்லுவாங்க, தான் கெட்டதும் பரவாயில்லைன்னு மற்றவர்களையும் நடத்துவர். மற்றவர்களையும் இடரப்பண்ணி அழைத்து செல்கிறார். ராம் முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள். அந்த பிரயாசத்தில் ஒரு பலனும் கிடைக்கவில்லை. வெறுமையாய் கரையண்டைக்கு வருகிறார். அங்கே ஆண்டவர் புசிப்பதற்கு ஏதாவது உண்டா என்று சொல்லி கேட்கின்றார். அவர்களை அவளோடு இணைந்து ஆண்டவர் புசிக்கின்றார். அப்பொழுதுதான் இது கர்த்தர் என்று, இது கிறிஸ்து என்று அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள். இந்த சம்பவம் முறை நிறைவு பெற்ற பின்தான் ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? இவர்களிலும் அப்படின்னு போட்டிருக்கு, அவங்க சுற்றி நிற்கிறவர்கள் இவைகளிலும் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அவர்கள் திரளான மீனை பிடித்து வந்திருக்கிறார்கள். என்னை நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கின்றார். அப்பொழுதுதான் அவனுக்கு நினைவு திரும்புகிறது. ஒரு முறை, இரண்டு முறை, மூன்று முறை அவனிடத்தில் கேட்டவுடன் மூன்றாவது முறையில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் துக்கப்பட்டு உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் உம்மில் அன்பு கூறுகிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்று தன்னை முழுவதுமாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில் மாற்றுருவாக்கமாகி ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறான். ஏற்கனவே ஆண்டவர் அவரை குறித்து சொல்லியிருக்கிறார். எல்லாரும் என்ன யார் சொல்லுகிறார்கள் என்று சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களை சொல்லுகிறார்கள். இவர் மேசியா, தீக்க தரிசி அப்படின்னு கேட்கும்போது சீஷர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? அப்படி சொல்லும்போது தான் உடனே எழுந்திருந்து பேதுரு அறிக்கையிடுகிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று தைரியமாக அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். அப்படிதான் சொல்லுகிறார், இது மாம்சமும் இரத்தமும் எனக்கு உனக்கு இதை வெளிப்படுத்தல, என் பிதாவே உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்பகைய சிறப்பு வாய்ந்த பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில் பின்மாற்றமடைந்து போகிறார். அவரை மீண்டுமாக ஆண்டவர் நினைவுறுத்தி மறு உருவாக்கத்துக்கு நேராக ஆண்டவர் நடத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, வேதத்தில் மத்தேயு 16:17-19 வசனங்களை பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஆண்டு பேதுருவை பார்த்து சொல்லுகின்றார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் இதை மேற்கொள்ளுவதில்லை. பேதுரு, நீ பாறையாயிருக்கிறாய், இதன் மேலே தான் சபையை கட்டுவேன். இப்பொழுதுதான் அவன் நினைத்து பார்க்கிறான், இதையெல்லாம் அவன் நினைத்து பார்க்கிறான். தன்னை அவர் உணர்த்தினவுடன் மறு உருவாக்கத்துக்கு நேராக அன்பிலே அவன் மாற்றம் பெறுகிறான். அன்பில் அவன் மறு உருவாக்கம் அடைகிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதனால தான் அன்பு கூறுகிறாயா என்று கேட்கிறார். அவனுடைய வாழ்வில் அன்பினால் மாற்றுருவாக்கம் அடைகிறான். பிரியமானவளே, இன்றைக்கு இருக்கிற சூழலிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து அப்படிதான் கேட்கிறார், நீர் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? இவைகள் எல்லா சூழலின் மத்தியிலும் என்மேல் நீர் அன்பு கூறுவராயா என்று சொல்லிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலும் கேள்வி எழுப்புகிறார். பிரியமானவளே, இன்றைக்கும் பலரும் பல காரியங்களை பேசுகிறார்கள், பல வகையான காரியங்களை சொல்லுகிறார்கள். நாம் ஆண்டவரை எப்படி, பேதுரு துக்கப்பட்டவராக அவருடைய சமூகத்தில் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்பதை அவன் ஒப்பு கொடுக்கின்றான். அவன் வாழ்வில் அன்பில் மாற்றுருவாக்கம் அடைகிறதை பார்க்கிறோம். உலகத்தில் அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இன்றைக்கு இருக்கிற சூழலில் அன்பு அது எவ்வளவு நெருங்கினவர்களாக இருந்தாலும், ஒருவர் கொரோனா தொற்று வந்துவிட்டால் தன் உடன் தன் பெற்றெடுத்த பிள்ளையாக இருக்கலாம், தன் தகப்பனாக கூட இருக்கலாம், கணவராக கூட இருக்கலாம், மனைவியாக கூட இருக்கலாம், ஆனாலும் விலகி இருக்க வேண்டிய ஒரு சூழல். கடந்த நாளில் 3 வயது பிஞ்சு குழந்தை செவிலியராகிய தாயை பார்க்க முடியாமல் கதறுகிறது. தாயும் தூரத்தின்று கதறுகிறார். உலகத்தினுடைய அன்பின் எல்லை இதுதான். ஒரு நோய், வாழ்க்கையில் இழப்பு, வாழ்க்கையில் கஷ்டம், நெருக்கம் என்பது வந்துவிட்டாலே வாழ்வு அப்படிதான் மாறிப்போய்விடும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய அன்பு எத்தகையதாக இருக்கிறது? நாம் அன்பிலே மாற்றுருவாக்கம் அடைய ஆண்டவர் அழைக்கிறார். லூக்கா
22 அதிகாரம் 31-32 வசனங்களை படித்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லுகிறார், பிசாசானவன் சுளைகளை போட்டு உன்னை கோதுமையை பிடைக்கிறது போல பிடைக்க உத்தரவு பெற்றுக்கொண்டான், ஆனால் நீ ஸ்திரப்பட்ட பின், நீ குணப்பட்ட பின் உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்று சொல்லுகிறார். நீயே இப்படி இவர்களோடு இவர்களையும் அழைத்து கொண்டு நீ மீன்பிடிக்க போகிறாயே, நான் உனக்கு ஏற்கனவே சொன்னேனே, நீ குணப்பட்ட பின், நீ ஸ்திரப்பட்ட பின் உன் சகோதர ஸ்திரப்படுத்துன்னு சொன்னேனே, நீ இப்படி மாறிவிட்டாயே என்று அவனை நினைவூட்டினவுடன், அவன் தன்னை அந்த வார்த்தைகள் நினைவிலே வந்தவுடன் தன் வாழ்வில் அவன் உலகத்தின் மேலும் உலகத்தின் பொருளின் மேலும் வைத்திருந்த அன்பை அவன் மாற்றி கடவுள் மேல் கிறிஸ்துவின் மேல் கொள்ளுகிற அன்பு வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 1:4 சொல்லுகிறது, நாம் அவருடைய அன்பை பெற்றதுனால கீழ்ப்படியில் உள்ள மக்களாகி வாழ நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறார், அழைக்கிறார். அந்த பரிசுத்த பேதுரு தான் பிற்காலத்தில் பெந்தேகோஸ்தே தூய் ஆவியானவள் நிரப்பப்பட்ட போது அப்போஸ்தலர் 3:15 வசனம் சொல்லுகிறார், ஜீவாதிபதி கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். இறுதியில் தன் வாழ்க்கை கடவுள் மேல் கொண்ட அன்பினால் சிலுவையில் நான் நேராக மரிப்பதை காட்டிலும் தலைகளாக அடிக்கப்பட்டு வாழ்வை அந்த அளவிற்கு தன் வாழ்க்கையின் கிறிஸ்துவில் கொண்ட அன்பில் மாற்றுருவாக்கம் நடக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் சமூகத்துக்குள் பாருங்கள், எத்தனையோ பேர் உதவிக்கரங்களை அன்பின் பாலங்களை என்று பல வகைகளில் உதவி பெறுகிறார்கள். கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நாம், கிறிஸ்துவை அறிந்தவர்களாகிய நாம், சமயம், ஜாதி, மதம் இவை எல்லாவற்றையும் கடந்து மற்றவரிடத்தில் அன்பு காட்ட, பரிவு காட்ட, உதவிக்கரம் நீட்ட நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். இவ்வுலகம் நம்மை ஏற்றுக்கொள்ளாதிருந்தாலும் நாம் அன்பு செலுத்துவதற்கு நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, ஆகையினால் மாற்றொரு வாக்கம் அன்பிலே உண்டாகிறதை பார்க்கிறோம். நிறைவாக படிச்சிங்கன்னா வெளிப்படுத்தல் 21:1 வசனம் சொல்கிறது, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் நான் படைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் வேதத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 2 பேதுரு 1:4 வசனம் சொல்கிறது, திவ்ய சுபாவத்திற்குக்கும் நாம் மகா மேன்மைக்கும் பங்குள்ளவளாக ஆக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எபிரேயர் 10:34 சொல்கிறது, பரலோகத்தின் அதிக மேன்மை அதனால் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பரிசுத்த பவுல் பிலிப்பியர் 3:8 சொல்லுகிறார், கிறிஸ்துவை அறிகிற மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விடுகிறேன் சொல்லுகிறார். பிரியமானவளே, ஆகினால் மேன்மையான ராஜ்யத்தை அந்த மகிமைக்காக நாம் மறுபடைப்படைய அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவளே, வேதம் நமக்கு தெளிவாக சொல்லித்தருகிறது. சங்கீதம் 73:24 சொல்லுகிறது, மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவீர் என்று வேதம் சொல்லுகிறது. பூமிக்குரிய மகிமை, வானத்துக்குரிய மகிமை, மகிமைக்கு மகிமை வித்தியாசம் இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை, அதைத்தான் பிலிப்பி 4:19 சொல்லுகிறார், உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அந்த மகிமையின் மேன்மையான பரலோக வாழ்வை நாம் அடைய நாம் அழைக்கப்படுகின்றோம். புதிய வானம் சொல்லுகிறார், பழையவைகள் எல்லாம் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த பகுதி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவினுடைய 20 வெளிப்படுத்தல் 20 படித்து பார்த்தீங்கன்னா அங்கே நியாய தீர்ப்புக்கு பின் 1000 வருஷ அரட்சாட்சியில் என்ன நடக்கும், துன்பம் துன்புறுத்துவோர், அநியாயம் செய்வோர், அக்கிரமம் செய்வோர், தீமை செய்வோர், பொல்லாங்கு செய்வோர் யாரும் இல்லாத ஒரு புதிய வானம் புதிய பூமி உண்டாகும். கேடு செய்வார் இல்லாத ஒரு நிலை இந்த பூமியில் வரும். அதை நோக்கி நாம் செல்ல அழைக்கப்படுகிறோம். அதைத்தான் கொலோசியர் 3:1 சொல்கிறார், கிறிஸ்து வீற்றிருக்கும் மேலானவைகளை நாடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். இன்னைக்கு பூமியில் உள்ளவைகளை நாடி நாடிதான் மனிதன் வாழ்வை இழந்து கொண்டே போகிறான். நம்முடைய பிடி, நம்முடைய இருதயம் எந்த இடத்துல இருக்கிறதோ அதுதான் நமக்கு முதன்மையானதாக தெரியும். வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது, பிரியமானவர்களே, ஆண்டவர் வீற்றிருக்கிற அந்த உன்னதமான மேன்மையை அடைந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். அந்த மேன்மையான ராஜ்யம் அதை பெற்றுக்கொள்ள தான் நாம் அழைக்கப்படுகிறோம். ஆம் பிரியமானவர்களே,
மறுபிறப்படைப்பதற்காக மறுதுவக்கத்தை கிருபையினால் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். மறு உருவாக்கம் கிறிஸ்துவை மேல் கொண்டிருக்கிற அன்பில் நாம் மறு உருவாக்கம் அடைய அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவின் மகிமையில் மேன்மையின் ராஜ்யத்தை அடையும்படியாய் நாம் அழைக்கப்படுகிறோம். இப்படிப்பட்ட உன்னத மேன்மை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை மறுபடியும் அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். அவர் அருளுகிற மேலான கிருபையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள நம் எல்லாருக்கும் ஆண்டவர் உதவிக்கர நீட்டி நம்மை நடத்துவாராக. ஜெபிப்போம். எங்களை அளவு கடந்த நேசித்து வழி நடத்துகிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற அந்த நல்ல அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமையும் ஆட்சிமை நிறைந்தவர், மாறாத வல்லமை நிறைந்தவர், உம்முடைய வல்ல கரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தேவரீர், உமை ஆராதிப்பதற்கு, உமை பாடி புகழ்வதற்கு, உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் நன்றிகளை துதி தோத்திரங்களை ஏறெடுப்பதற்கு எல்லா அனுக்கிரகத்தையும் எங்கள் தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளினாலே எங்கள் மறுபடைப்பாக எங்களுக்கு கிருபையினால் புது துவக்கத்தை கொடுத்திருக்கிறீர். உம்முடைய அன்பிலே மறுருவாக்கம் அடைய எங்களை அழைக்கிறீர். உம்முடைய மேன்மையின் ராஜ்யத்தில் நாங்கள் வாஞ்சிக்கும்படியாய் எங்கள் அழைக்கிறீர். அந்த உன்னத அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தேவரே, திருச்சபையின் சேகரத்தின் எல்லா குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். வல்லமையும் கிருபையும் ஆற்றலும் ஒவ்வொரு குடும்பங்களையும் தொடுவதாக. பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உத்வேகத்தை, உற்சாகத்தை, மன தைரியத்தை, மற்றவர்களை அமைதிப்படுத்துகிற, மற்றவர்களுக்கு தைரியம் ஊட்டுகிற பிள்ளைகளாய் வாழ நீர் கிருபை தார். எங்களுடைய பஞ்சாயத்து முழுவதும், எங்களுடைய தாலுகா முழுவதும், எங்களுடைய தமிழகம் முழுவதும், எங்கள் தேசம் முழுவதும், பூமியின் எல்லையெங்கும் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். எங்கள் தேசத்தில், தேவரீங்கள் தமிழகத்தில் இன்றைக்கு 1600 மேற்பட்டவர்கள் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார் கொரோனா வைரஸ்னால். நூற்றுக்கணக்கான மக்கள் சுகமற்று வந்திருக்கிறார்கள். தேவரீர், இழந்திருக்கிற குடும்பங்களையும் ஆற்றும்படியாய் உம் கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன்னதமான கிருபை ஆசி உம்முடைய பிள்ளைகளை அதிகதிகமாய் தாங்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்திய தேசம் முழுவதும் 20,000 மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 1,000-1,000 மக்கள் சுகமற்று சென்றிருக்கிறார்கள். 600 மேற்பட்டவர்கள் மரணத்தை தழுவியிருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர்தாமே ஆறுதலையும் சுகத்தையும் பலனையும் அருளும்படியாக ஜெபிக்கிறோம். தேசத்திலே 3,000,000,000 மக்கள் நிறைந்திருக்கிறார்கள். எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அரசாங்கம் எடுக்கிற எல்லா விதமான முயற்சிகளையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. இதில் பல்வேறு விதமான ஆண்டவர் ஆராய்ச்சியின் வழியாய் பல காரியங்களை சொல்லுகிறார்கள். எவைகளானாலும் உமக்கு முன்பாக ஒன்றுமில்லை. எகிப்தில் ஏற்பட்ட ஒன்று கூட உம்முடைய ஜனங்களை தொடாதிருக்கும் என்றால் அதை செய்த ஆண்டவர் இந்த கொரோனா வைரஸை இந்த தேசத்தை விட்டு, இந்த பூமியை விட்டும் அதமாக்கி போடுவதற்கு நீ வல்லவராக இருக்கிறீ. அப்படிப்பட்ட மேன்மையான காரியங்களை செய்யும். இதை கண்டு ஒரு போதும் உம்மை அறிந்தவர்கள் பயப்படாதபடி. ஏனென்றால் வேதம் தெளிவாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது, அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடி நான் அசைக்கப்பட மாட்டேன். அந்த உறுதிப்பாடில் உம்முடைய பிள்ளைகள் முன்னேறி செல்ல நீ உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நெருக்கடியான சூழலிலும் தினந்தோறும் காலையிலே ஜெபிப்பதிலும், தினந்தோறும் வேதத்தை வாசிப்பதிலும், தினந்தோறும் ஆண்டவரே உமை தேடுவதிலும் உம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் துவண்டு விடாதபடி, இந்த துயரத்தின் நெருக்கத்தின் மத்தியிலும் தேவரீர் உம்மை தேடுகிறவளாய், உம்மை பற்றி கொள்கிறவளாக உமக்குள் தங்களை அர்ப்பணித்து வாழ நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நல்ல கால சூழலை தாரும். உஷ்ணம் தனியத்தக்கதா, நல்ல மழையை பூமியில நீர் பெய்ய பண்ணும்படியாக, இந்த வைரஸ் எல்லாம் மாறி போகும்படியான ஒரு பெரிய அனுக்கிரகத்தை நீர் கட்டளிட வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த காணொளி காட்சி வழியாக காண்கிற அத்தனை பேரையும், இந்த காணொளி காட்சி ஒளிபரப்புகிற நிறுவனத்தையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். அனைவருக்கும் மாற்றுருவாக்கத்தை, மறுவாழ்வை, மறு சீரமைப்பை கொடுக்கிறதாய் அமைய அனுக்கரைக்கும்படியா ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். மெய்ப்புரட்சருமாகி இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.